கிராஜுவேட் முடிச்சுட்டு உளவுத்துறை விஜயகாந்த் வச்சு ஃபஸ்ட்டு படம் பண்ணேன். அதுக்கப்புறமா ஜனனம், கலவரம், தலைவன், வஜ்ரம், இது எல்லாமே சமூக நோக்கத்தோடும் சமூகத்தில் உள்ள சீர்திருத்தங்களை செய்ய வேண்டும் என்று தான் படம் எடுத்துக்கிறேன். இப்போ சமீப காலத்தில் எடுத்துக்கிற படம் சுவாதி கொலை வழக்கு. யாருடைய மனதையும் யாருடைய வகுப்பினரையும் எந்த வகுப்பினரையும் மன துரியளவு கூட துன்புறுத்தணுன்ற நோக்கத்தை அதை எடுக்கலை. நான் புதுசாக சினிமாக்குள்ளே வரல, 18 வருஷமாக படித்து முறைப்படி இப்படி தான் சினிமான்றது இருக்கணுன்ற நோக்கத்தில் தான் சினிமாக்குள்ளே வந்திருக்கிறேன். அதுவும் நல்ல படங்கள் மட்டும் தான் கொடுக்கணும்னு சொல்லி வந்திருக்கிறேன். சுவாதி கொலை வழக்கு வந்து ஒரு தனி குடும்பத்துடைய கேஸ் இல்லை, அது விஷயம் இல்லை, அது ஒரு பப்ளிக் பிளேஸில் நடந்த மிகப்பெரிய இன்சிடென்ட். தமிழ்நாட்டில் இருக்கிற ஹார்ட் ஆஃப் தி இதில் நம்ம கேபிட்டலில் இருக்கிறோம், அங்கே நடந்த இன்சிடென்ட். இதை யாராவது எடுத்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும், அதாவது இது மாதிரி இன்சிடென்ட் இனிமேல் நடக்கக்கூடாது, எந்த தவறும் ஃபாலோ ஆகக்கூடாது என்ற நோக்கத்தில் மட்டும்தான் இந்த படத்தை எடுத்துக்கிறேன். சுவாதி என்ற பெண் வந்து போன வருடம் ஜூன் மாதம் 24ஆம் தேதி மார்னிங் காலைல 6:30 ஒரு பப்ளிக் பிளேஸில், அது சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளேஸ், ரயில்வே ஸ்டேஷன் வெட்டி கொல்லப்பட்டார். அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான், ஊடகங்களில் சரி பத்திரிகையில் சரி வந்த செய்தி தான் இது. அவள் வெட்டி கொல்லப்பட்டு 3 மணி நேரம் அந்த உடல் வந்து யாரும் கண்டுகொள்ளாத நிலையில் இருந்தது. அன்றைக்கி எல்லா மீடியாவிலும் கான்ட்ரவர்சியாக அந்த ப்ரோக்ராம் வந்துச்சு. இந்த இதுக்கு அங்கே ரயில்வே போலீஸ் வந்து அப்ரோச் பண்ணாங்க. முதல்ல அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்டேட் போலீஸும் அவங்க மூவ் பண்ணாங்க. பட் யார் அந்த கேஸை எடுத்துக்கணுன்ற ஒரு இல்லாமல் தடுமாற்றம் இருந்தது. அப்புறம் ஸ்டேட் போலீஸ் போனதுக்கப்புறம் ரயில்வே போலீஸ் அதை டேக் ஏர் பண்ணாங்க. அவள் மேலே உடல் மேலே துணியை போத்திக்கிறதுக்கே 3 மணி நேரம் ஆச்சு. அதாவது நம்ம சாதாரண ஒரு ரோட்டில் அடிபட்டு கிடந்தாலே பார்க்குறவங்க ஐயோ பாவம்னு சொல்லி நம்ம ஏதாவது டேக்கர் பண்ணுவோம். ஆனால் போலீஸ் ரயில்வே போலீஸ் வந்து கண்டுக்காம விட்டாங்க. ஸோ இது விளக்கம் பார்த்தா என்னுடைய ட்ரெய்லரில் நான் காட்டியிருப்பேன். படத்தினுடைய ஒரு ஹீரோ வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவருடைய பாயிண்ட் ஆஃப்ல இந்த கதையை சொல்கிற மாதிரி கொண்டு போயிருப்பேன். இந்த படத்தை வந்து சுவாதி கொலை வழக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து வழக்கமாக வர சினிமாக்கள் மாதிரி இல்லாமல் பியூர்லி எதுவும் தவறுகள் எதுவும் வளர்ந்துடக்கூடாது என்ற விளக்கத்தோடு 4 முனையான பார்வையில் எடுத்துக்கிறேன். ஒரு போலீஸ் ஆஃபீஸருடைய பார்வையிலும், சிறந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸருடைய பார்வையிலும், ராம்குமார் வீட்டில் பார்வையிலையும், மக்களுடைய பார்வையிலையும், சுவாதி வீட்டு பார்வையிலன்ற வகையில் எடுத்துருக்குறேங்க நச்சலாம். ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்வையில் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கேஸ் இந்த கேஸ்னுவார். அது மட்டும் இல்லை, இந்த கேஸ் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு போலீஸுக்கு ஒரு சேலஞ்சபலான கேஸ் சொல்லியிருப்பாங்க, ட்ரைலரில் சொல்லியிருப்பாங்க. அது முடிஞ்ச உடனே அவர் பேனர் நேம் போடுவோம், ஜெய சுபஸ்ரீ ப்ரொடக்ஷன். அப்போ பேக்ரவுண்ட் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஒரு ஃபோன் கால் வரும், இது மாதிரி நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பொண்ணை வெட்டி கொண்டுட்டாங்க சார் அப்படின்னும்போது உடனடியாக என்ன சொல்லுவாங்கன்னா, இது எங்கள் கண்ட்ரோலில் இல்லை, ரயில்வே போலீஸ் கண்ட்ரோலில் இருக்குது, அதனால் ரயில்வே போலீஸ் பார்த்துக்கோம் அப்படின்ட்டாங்க. இட் இஸ் எ கான்ட்ராவர்ஷியல். அதாவது நம்ம நாட்டில் வந்து ஒரு விஷயம் தவறு நடந்த போது அந்த தவறை வந்து ஸ்டேட் போலீஸ் கவனிக்கிறதா சென்ட்ரல் போலீஸ் கவனிக்கிறதுன்ற கண்ணோடத்தில் அங்கே தவறு நடந்ததுன்றதை வந்து டேக்கர் பண்ணிக்கிறது இது இல்லை, அதுதான் கான்ட்ராவர்ஷியல் சொன்னேன். இந்த இடைப்பட்ட 3 மாதத்திலேயே யோகப்பட்ட விஷயம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, நான் ஒரு ஷூட்டிங் நடத்துகிறேன், அடையார் மேம்பாலத்தில் ஷூட்டிங் நடத்துகிறாங்க, நடிகர் நைட்டு 12 மணிக்கு ஷூட்டிங் போயிட்டுருக்கு, திடீர்னு பல ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இன்னொரு போலீஸ் வந்து தடுக்கிறாங்க, போலீஸ் பர்மிஷன் வாங்கிட்டோம் எல்லாமே வாங்கிட்டாங்க, போலீஸ் வந்து தடுக்குது. எங்கள் பர்மிஷன் கட்டினா காட்டின உடனே பிரிட்ஜில் பாதி வரைக்கும் தான் சார் அடையார் ரேஞ்சு, பாதி வந்து பசநகர் ரேஞ்சு, அதனால் இந்த சைடில் லைட்டை வைக்காதீங்க அப்படின்னாங்க. ஸோ போலீஸ்குள்ள ரேஞ்ச் இருக்குது பொதுமக்களுக்கு தெரியுன்ற அவசியம் இல்லை. இட்ஸ் எ கான்ட்ராவர்ஷியல். இந்த கான்ட்ராவர்ஷியல் இஷ்யூ ஆக்கணுன்றது தான், இதனால சொல்யூஷன் கிடைக்கணுன்றதால தான் இந்த படத்தை எடுத்தோம். இப்போ சுவாதி வீட்டில் போயிட்டு அவங்க மனதை துன்புறுத்தணுன்றதுக்காகவோ இல்லை ராம்குமார் வீட்டு மனதை துன்புறுத்தணுன்றதுக்காகவோ மிகப்பெரிய செல்வாக்கான டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து வேர்ல்டுலேயே நம்பர் 2 இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அந்தளவுக்கு நம்ம அவங்க செயல்படுறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒருத்தரையும் நான் இழிவான செயலை கொண்டு வரன்ற நோக்கமே இல்லை. ஏன்னா என்னை முந்தைய படங்களில் வந்து ஒரு ஜாலியான கமர்ஷியல் படம், ஒரு ஆட்டம் படம் தான் இருந்தால் பரவாயில்ல. உளவுத்துறை என்ற படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ரேஞ்சில் பண்ணியிருப்பேன், ஒரு இன்டர்நேஷனல் மார்க்கெட் லெவலில் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் ஜனனம் படத்தில் பார்த்தீங்கன்னா வேலை என்பது அவசியம், அனைவருக்கும் வேலை கொடுத்தே ஆக வேண்டும் என்று சிஎம் கிட்டேயே வந்து ஒரு பையன் ஹீரோ கேப்பாப்பில் சார் படித்த ஆடு மாடுகளுக்கு லோன் தராங்க சார், படித்த பசங்களுக்கு லோன் தர மாட்டேன்றாங்க சார் சொல்லி விளக்கத்தை சிஎம் கிட்டே கேட்க வச்சிருந்தேன். அன்றைக்கி எந்த கான்ட்ரவர்சி எனக்கு வரல, சிஎம் கிட்டே கேட்குறான் ஹீரோ, ஏன் கேட்கக்கூடாதா, ஜனநாயக நாட்டில் கேட்கக்கூடாதா சொல்லுங்கள், கேட்கறதுக்கு உரிமை இருக்குது. சிஎம் கிட்ட கேட்டால் கலவரம்ன்ற படம் எடுத்தேன், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதியை வந்து உள்ளே தள்ள உடனே பஸ்ஸை கொளுத்துவாங்க, அங்கே இருக்க 4 பெண்களை பொண்ணு போட்டுருவாங்க. ஸோ இது மாதிரி செய்யக்கூடாதுன்றதை போலீஸ் ஆஃபீஸர் தட்டி கேட்பார். அதில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து மிக சிறப்பாக காட்டியிருந்தேன், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டால் எந்த ஒரு தவறும் நடக்காமல் பார்த்துக்கொள்ள முடியும்ன்ற சிறப்பாக காட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் தலைவன், அதில் ஒரு ஹீரோ போலீஸ் ஆஃபீஸர் ஆகணுன்றது தான் நோக்கம். அதுக்கப்புறம் வஜ்ரம், வஜ்ரம் எடுத்துகிட்டா எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டை வந்து எந்த பணத்தாலையும் அழிக்கக்கூடாது, ஒரு கோயில் கட்டுறதா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டை வந்து எஜுகேஷனல் வந்து மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், அதுக்காக ஒரு 4 இளைஞர்கள் போராடுற மாதிரி படத்தை தந்தேன். எங்கேயுமே இந்த சமூக அக்கறை இல்லாமல் நான் படமே எடுக்கவில்லை, சமூகத்துக்கு குற்றத்தை கூறுவேனே தவிர சமூக அக்கறை இல்லாமல் படம் எடுக்கவில்லை. இந்த சுவாதி கொலை வழக்கும் மிக மிக முக்கியமாக கவனித்து இந்த எல்லளவும் தவறு நடந்துவிடக்கூடாது என்ற நோக்கத்தோடு சமூக அக்கறையோடு மட்டும் தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறேன் நான் ஆக்சுவலாக. ஸோ சுவாதி என்ற பெண் ஒரு பெண் அல்ல, தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை கல்லூரி மாணவர்களுக்கும் சரி வேலை சில பெண்களுக்கும் இதோடு முடிவு கட்ட வேண்டும். ராம்குமார் என்பவர் ஏதோ ஒரு மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அது என்ன நடந்தது என்று முழுசையாக கண்டுபிடிக்க முடியவில்லை. இனிமேல் ராம்குமார் உருவாகக்கூடாது,
போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ தொல்லையான கேஸ் உருவாக கூடாது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அவங்களும் ஒரு மனிதர்கள் தான், 24/7 போராடிட்டே இருக்கிறாங்க அவங்க. ஆக்சுவலாக அவங்களும் டிஸ்டர்ப் பண்ண முடியும், ஏன் இது மாதிரிலாம் வரக்கூடாதுன்ற நோக்கத்தை தான் இந்த படம் எடுத்துக்கிறேன். ஆனால் சுவாதி அவங்க அப்பா போயிட்டு அவங்க குடும்பத்தில் பிரச்சனை உருவாகும், எங்கள் மன நிம்மதி நடந்துருவோம்னு சொல்லிட்டு டிஜிபி அலுவலகத்தை கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்க. எல்லா பத்திரிகை வாயிலையும் வந்துட்டு இங்கே எங்களுடைய மன பாதிக்கப்படுதுன்னு சொல்லிக்கிறாங்க. இது அவங்க மன இந்த படம் வெளிவரும்போது, வெளிவரதுக்கு முன்பதாக மிகப்பெரிய பத்திரிகை கூறுகிற இந்த படம் வெளிவரதுக்கு முன்னால் அவங்க சுவாதி வீட்லேயும் சரி ராம்குமார் வீட்லேயும் படத்தை போட்டு காட்டுவோம், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் படத்தை போட்டு காட்டுவோம், எந்த எல்லளவு தவறுதாலும் கரெக்ட் பண்ணிக்குவோம், அதுக்கப்புறம் தான் சென்சார் போர்டுக்கே நாங்கள் போவோம்ன்றது. அதுவும் ஒரு படம் எடுத்தால் கண்டிப்பாக சென்சார் போர்டுக்கு போகாமல் வெளியே வரவே வராதுங்க, சென்சார் போர்டில் போய் தான் படம் வெளியே வரும். அப்படி சென்சார் போர்டில் அது மாதிரி விட்டுருவாங்களா? இந்த சென்சார் இதில் ட்ரெய்லரில் நான் 4 பார்வையில் இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறேங்க. ஃபஸ்ட் டைம் தமிழில் இது மாதிரி உருவாக்கினதில்லை. ஒரு மக்கள் பார்த்தானா இப்படி பார்ப்பான், இப்போ நான் இங்கேருந்து பார்க்கும்போது இந்த கேமராலாம் தெரியுது, அதே நீங்கள் இங்கே பார்த்து நாம தான் தெரியுமே. ஸோ அந்த பார்வை என்பது தான் சினிமான்றது. ஒரு நடிகராக பார்ப்பது வேறு, ஒரு டைரக்டராக பார்ப்பது வேறு, ஒரு ப்ரொடியூசராக பார்ப்பது வேறு, நம்ம செயல்கள் இருக்கும்போது இதில் வந்து நான் கண்ணோட்டமாக பார்த்துக்கிறோம். அந்த பார்வை வந்து போலீஸ் கழுத்து இருக்கிற மாதிரி இருந்தது, மக்கள்கிட்ட சில வியூகங்கள் இருந்தது. ஸோ போலீஸ் கழுத்தறுத்ததுன்றது நான் சொல்லலை, போலீஸ் கழுத்தறுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஒரு வதந்தி வந்து பரவி இருந்தது. ஸோ சினிமான்றது 2 மணி நேரம் ஓடக்கூடிய காட்சிக்கு, அதில் எடுத்துகிற ட்ரெய்லர் வந்து 2:30 அந்த படம் இதில் ஓடும், அது 2:30 ஓடுது டைம். அதில் வந்து சில துளிகள் தான், அதாவது பாயிண்ட்ஸ் தான் சொல்ல முடியும், இந்த போலீஸ் இது பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் நிச்சயமாக தவறுகளை நான் கூறவில்லை. இது மாதிரியான கண்ணோட்டத்தில் இந்த படம் வரும் அப்படின்றது தான் எடுத்து முடிச்சிருக்கிறோமே தவிர, எந்த ஒரு தனிநபரையோ ஒரு டிபார்ட்மெண்ட்டையோ இழிவுபடுத்தி அதில் பேர் வாங்க வேண்டிய இது தவறான நோக்கம் எனக்கு அறவே இல்லவே இல்லை சார். இல்லை சார், பர்மிஷன் வாங்கலை சார். ஏன்னா ஒரு நல்ல விஷயம் சொல்லும் போது அவங்க வீட்டில் போய் கேட்டால் ஒரு நல்ல விஷயம் இது பண்ணும்போது அது பர்மிஷன் வாங்குறது பேசிக் சப்ஜெக்ட் போகும்போது, இப்போ வந்து ஒரு இஷ்யூ ப்ராப்ளம் போது அவங்க வீட்டில் சொல்லுவாங்க, அவங்க வீட்டு கதையை மட்டும் நம்ம எடுக்கல சார், பப்ளிக்கில் இவ்வளோ ப்ராப்ளங்கள் நடந்திருக்குன்றது கொண்டு வரோம். மக்களுக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் கொடுக்கணுன்றதால தான் அந்த பேரை நாங்கள் சூஸ் பண்ணுவே தவிர, அந்த பேரால் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அது படம் முடிஞ்ச உடனே பார்க்கட்டும், இந்த பேரை பயன்படுத்தாதீங்கன்னு அவங்க சொல்லவே மாட்டாங்க. தயவு செய்து வச்சுக்கங்க பேரை, நாங்கள் அப்பாவே சொல்லுவாங்க. ஏன்னால் இனிமேல் இன்னொரு சுவாதி உருவாக மாட்டாள் என்பதை ஆணித்தரமாக இந்த படத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். இனிமேல் ஒரு ராம்குமார் உருவாக மாட்டான், காவல்துறைக்கு இது மாதிரி தொந்தரவான கேஸுகள் உருவாகாது என்பது நிச்சயமாக நான் கூறுவேன் சார். அதுக்காக மட்டும் தான் சுவாதி எங்க நான் காட்டலையே சார், ராம்குமார் குற்றவாளி ட்ரெய்லர் ஒரு சட்டத்தில் காட்டலையே சார். இல்லை சார், குற்றவாளி ராம்குமார் பாதிக்கப்பட்டான். இல்லை சார், ராம்குமார் பாதிக்கப்பட்டிருக்கான் இல்லையா சார், ராம்குமார் இறந்து போயிட்டாப்ல இல்லையா, நம்ம கிட்ட ராம்குமார் இல்லை இல்லையா, இன்னொரு ராம்குமார் அதுமாதிரி சாகக்கூடாது இல்லையா, குற்றவாளியா இல்லையான்னு நீ திரைப்படம் பார்த்து ட்ரெய்லர் பார்த்து கணிக்க முடியும். மேடம் தப்பாக நினைக்காதீங்க, இப்போ நீங்கள் கொடுத்த டிப்ஸ் தான் பத்திரிக்கை. நான் தினமும் பத்திரிக்கை என்னுடைய வாழ்நாளில் வந்துட்டு 48 வயசாகுது, ஒரு அறிவுபூர்வமான அறிவு வளர்ந்ததுக்கப்புறம் நான் பத்திரிக்கை படிக்காத நாட்களே இல்லை, செய்தி பார்க்காத நாட்களே இல்லை. ஏன்னால் நான் படித்து வந்த இயக்குனர், இப்படி தான் படம் எடுக்க வேண்டும், என்னால் அநாகரிகமாக படம் எடுக்க தெரியும். இது இல்லாமல் வேற ஒரு படத்தை எடுத்தனால் மிகப்பெரிய பணம் பல கோடி சம்பாதிக்க முடியும். இல்லை 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 மேடம், வந்திருக்கு மேடம், இது வரைக்கும் பார்த்துருப்போம் இல்லையா. நாங்கள் இந்த கதையை ஆரம்பிக்கும் போது August 24 இவர் ரவி, ஆர்பி ரவி, சிலுநூர் சந்திப்பு தற்காப்பு படத்தை இயக்குனர், என்னோட நண்பர், ஹியூமன் ரைட்ஸை பற்றி படித்தவர், எம்ஏ சைக்காலஜி எல்லாம் படித்தவர், அவர்கிட்ட கூறி அவர் பெங்களூர்லேருந்து இருக்கார். 24/23 சொல்கிறேன், இது மாதிரி சுவாதி கொலைகளுக்கு படத்தை நான் படமாக போகிறேன், நீங்கள் வந்து செயல்பட நல்லாயிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அன்னைக்கு June 24 இருந்து என்ன ஆச்சோன்னு சொல்லிட்டு August 25 கரெக்ட் பண்ணிட்டே இருக்கார். அப்புறம் தான் அந்த பையனை இறந்து போகிறான், அதோட எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது சரிங்களா. இல்லை இல்லை மேடம், அது வரைக்கும் அந்த செய்திகள் நீங்கள் எழுதப்பட்ட செய்தி தானே, ஆனால் உண்மையான செய்திகள் தானே, அந்த செய்திகளையும் தொலைக்காட்சியில் பார்த்த காட்சி நாங்கள் ஆராய்ந்திருக்கிறோம் மேடம். அதாவது இல்லை இல்லை கரெக்ட் தான் மேடம், நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்ட் தான், பட் அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய சரியான இடத்துல தான் காவல்துறையும் அரசும் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நாங்களும் படத்தை ஃபினிஷ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி இருக்குங்க பாருங்க, இந்த கேள்விக்கு இப்போ விட யார், காவல்துறையும் சொல்ல முடியாது, நீதித்துறை தான் சொல்ல முடியும். ஆக்சுவலாக வந்து ராம்குமார் இறந்து போனது வந்து சிறை காவல், இப்போ அங்கே அவங்க யார் பதில் சொல்ல முடியும், அதை என்குயரி பண்ணணும், அதுக்கு சம்மந்தமாக எல்லாருக்கும் சொல்லாமல் நடந்துச்சு.
இல்லை இல்லை, அதை இப்போ நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா, உங்களை மாதிரி பத்திரிகையாளர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பாதி சினிமாவே நடக்கும். இப்போ சார் சொன்னார் நாலு பேர் பாயிண்ட் ஆஃப் வியூவில், இன்ஸ்பெக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில், பத்திரிகையாளர் பாயிண்ட் ஆஃப் வியூவில், இதெல்லாம் நம்ம போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் கேட்குற எல்லா கேள்விகளும் நியாயமான கேள்விகளும் படத்தில் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்களை வச்சே நாங்களும் கேட்டிருக்கோம். சொல்லுங்க. இல்லை பாதிக்கப்பட்டவங்க தெரியாது சார், அவங்களுக்கு எப்படி தெரியும் சொல்கிறீங்க நீங்கள்? இப்போ இல்லை அவங்க சுற்றி இருக்க அத்தனை பேருக்கு நாங்கள் விசாரிச்சிருக்கிறேன் சார். நாங்கள் இல்லை சார், அவங்களுடைய வெர்ஷன் என்னன்றத நீங்களே கேட்டு உங்களுடைய பத்திரிகையிலே போட்டிருக்கீங்க. அவங்களுடைய வெர்ஷன் இதுவரைக்கும் பத்திரிகையிலையும் இல்லை, இது வரைக்கும் பத்திரிகையில் வந்ததும் டிவியில வந்ததை வச்சு தான் ஃபுல்லாக நாங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கல. ஒரு சின்ன விஷயத்தை தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் வந்து இவங்க நல்லவங்களா இவங்க கிட்டவங்களா இது என்ன நடந்தது அந்த ஜட்மெண்ட்டுக்கு நாங்கள் வரல. இல்லை மேடம், இல்லை மேடம், அந்த மேடம் சார் கிடைச்சு கொஞ்சம் கிளாரிட்டியாக கேளுங்க. உங்கள் கொஸ்டின் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக கேளுங்க. ஆமாங்க சார். இல்ல சார், அந்த மாதிரி பாதிக்கிற மாதிரி எந்த காட்சி அமைப்புகளும் இல்ல. கற்பனை கதை சேர்க்கல சார், கற்பனை கதை சேர்க்கறதுக்கு அவங்களுடைய புகைப்படத்தை எதுவும் பயன்படுத்தவில்லை. கற்பனை எதுவும் சேர்க்கல. படித்ததும் பார்த்ததும் கேட்டதும் அறிந்ததும் மட்டும்தான். அதாவது இதில் எதுவுமே யார்கிட்ட விவரம் இல்லாதவங்க போய் கேட்கல. ஆணித்தரமான அது உள்ளே தெரிஞ்சிருப்பாங்களே அவங்க லாயர்ஸு, அவங்க சார்ந்தவங்க, அவங்க நண்பர்கள், அந்த இடம், அவங்க தங்கியிருந்த இடம், எல்லா இடத்துலையும் நாங்கள் இது பண்ணி அவங்க போனது எல்லாமே அவருடைய நண்பர்கள் இந்த சர்க்கிள்லாம் விசாரிச்சு நாங்கள் பண்ணிக்கிறோமே தவிர எக்ஸ்ட்ரா நாங்கள் எதுவுமே சேர்க்கலை. நாங்கள் ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் தான் சேர்க்கலை. நாங்கள் ஆக்சுவலாக சொல்லுங்க சார், இல்லை மேடம், இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக என்ன சொல்லணும்னா, நானும் ஒரு கூட்டு குடும்பத்தை பிறந்தவன், எங்களுடைய பிரதர், என்னுடைய குடும்பம், எல்லாரும் சிஸ்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க, நீங்கள் எல்லாரும் இருக்கிற சிஸ்டர்ஸ் மாதிரி எனக்கு. சுவாதி என்ன பெண்ணை பயன்படுத்தி அவளுடைய பெயரை பயன்படுத்தி சம்பாதிக்க வேண்டிய அளவு தரம் தாழ்ந்த இயக்குனர் அல்லவே இல்லை. நானும் வந்து ஒரு 6 அவார்டு வாங்கியிருக்கிறேன், எல்லா சமுதாயத்தை ஒரு அந்தஸ்தான டைரக்டர் நினைக்கிறேன். தயவுசெய்து சுவாதி அங்க தகப்பனாக சொல்ல வருவது என்றால், இன்னொரு சுவாதி உருவாகக்கூடாது என்பதால் நோக்கத்தால் மட்டும்தான் இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறேன் சார். ஆணித்தரமாக சொல்கிறேன், ஒரு எல்லா அளவு கூட சுவாதி என்பவளை நான் தவறாக பயன்படுத்தவில்லை. சுவாதி என்பவளை தவறாக சந்தர்ப்பம் காட்டவில்லை. சுவாதி என்பவளுடைய பாதிப்பு இன்னொரு பெண்ணுக்கு வரக்கூடாது என்பதை மட்டும்தான் நான் கூறியிருக்கிறேன். கண்டிப்பாக சந்திப்பேன், கண்டிப்பாக என்னுடைய படத்தை முடிஞ்ச உடனே நான் பார்த்த அடுத்த காட்சி அவங்க குடும்பத்தில், ராம்குமார் குடும்பத்திலையும் சாதி குடும்பத்தில் பார்ப்பார்கள். அதுக்கப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் போட்டு காட்டுவேன். இதில் ஏதாவது பாதிப்பு இருந்தால் அந்த படத்தை நான் வந்து கரெக்ஷன் எடுத்துகிட்டு திரும்பி ரீரிலீஸ் பண்ணுவேன். அவங்ககிட்ட நான் ஆர்கியூ பண்ணுவேன் சார். இல்லை சார், ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், அந்த சுவாதி வீட்டில் போட்டுட்டு, ராம்குமார் வீட்டில் போட்டு, போலீஸ் டிபார்ட்மெண்ட் போட்டு காட்டிட்டு ஆமாங்க சார்.